அழகா படிப்பான். நம்ம ஹிந்தி டீச்சர்ல இங்கிலீஷ் போடும்போது எனக்கு சூப்பராக படிப்பான் பூஜா. அதே மாதிரி விளையாட்டுக்கு நல்லா வருவான். எவ்வளவுக்கு அதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் விடுவோம். நம்ம சமத்து குட்டி ஆர்த்தத்துக்கு சொல்லாமா? அடுத்தது இந்த குட்டியோ இங்கிலீஷ் சூப்பரா வாசிக்கும், ஓரல் ரீடிங் செம்மையா கொடுக்கும். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வணக்கம். தமிழ் எழுத்துக்கள்ல கவு வரிசை வார்த்தைகள் பார்க்கலாமா? சொல்லடா தங்க. சமத்து குட்டிடா, சூப்பர் சூப்பர். மேல வைங்க, சூப்பர் கிளாப் போடலாம். சமத்த குட்டிங்கடா போடுறேன் என் சமத்து குட்டிங்களுக்கு கிளாப். குட் மார்னிங். நான் இப்ப பிரஷ் அவ கையில கொடுத்துருக்கேன். அது சில ரீசன்லாம் இருக்கு. நமக்கு இப்போ ஃபீவர் வந்தது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போ நம்ம முதல்ல எதை மாற்றணும், ஏன்னா நமக்கு அந்த நோய் நம்மளை விட்டு அகலாது. அடுத்தது எத்தனை முறை பல் தைக்கணும் ஒரு நாளைக்கு? எப்பப்போ தைக்கணும்? ஓகே. ப்ரஷ்ஷை எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணும் ராஜா? ஏண்டா மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணும்? அந்த ப்ரஷ்ஷு வந்து மூணு மாதத்துக்கு மேலே இருந்தால் இந்த பல்லில் இருக்கிற எனாமல் அந்த ஈறுகள்லாம் கெட்டு போயிடும், அதுக்கெல்லாம் அடிப்படும், அகலமாயிடுதுல ப்ரஷ்ஷு. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு பல்லெல்லாம் நாசமாயிடும். அதனால் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணும்? எத்தனை முறை பல் தேய்க்கணும்? நமக்கு வியாதி வந்தால் முதல்ல எதை மாற்றணும்? போடுறா சமத்து குட்டிங்களுக்கு கிளாப்பை. ஏ அம்மா விளையாடுங்களா? ஏய் வாலிபால் விளையாடுறதுங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் விளையாடுறது ராஜா. சூப்பராக விளையாடுறீங்க நீங்கள், இன்னமும் அழகாக விளையாடலாம். வாங்க அம்மா, நீங்கள் விளையாடுங்கடா. இதெல்லாம் எங்களுக்கு அப்போ பாட்டு சூப்பராக ஆடுவோம் பாடுவோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அப்பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. ஏதோ ஒன்றை துளைத்தது போல், ஏதோ ஒன்றை இழந்தது போல், பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவு. ஓகே, பல்லாங்குழி சூப்பராக விளையாடுறீங்களா அம்மா? நீங்கள் கோலி விளையாடுங்க பார்க்கலாம். வெரி குட். யார் ஜெயிக்கிறீங்க பார்க்கலாம்? போடுங்க சமத்து குட்டிங்க சூப்பராக விளையாடலாம். நாலு பேர் வேணா வாங்கம்மா, இங்கே வாங்க. சூப்பர், நல்லா விளையாடுறீங்க. இந்த மாதிரி விளையாட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்களாடா நீங்கள்? சரி, நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுங்க.